என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் 2006 ஐயா வந்து ஞானம் அடைந்ததாக சொன்னாங்க. ஆனால் 2007 நாங்கள் சந்தித்தோம். ஐயாவுடைய நூலில் வந்து அவர் என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தேடுதலில் இருந்த காலத்தில் ஐயா எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவினுடைய வெரி ஃபஸ்ட் நூல் அப்படின்னா ஆன்ம ஞான ரகசியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. அந்த நூல் வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு இது என்னுடைய ஞானத்திற்கு முன் எழுதிய நூல் அப்படிங்கிறார். ஆனால் அதுலேயே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை நீங்கள் அந்த நான் யார்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுங்க, அந்த சப்ஜெக்டுக்கான அடித்தளமே அதில் அடங்கியிருக்கு. உண்மையில் அந்த ஒரு நூல் ரொம்ப அபாரமான நூல். ஆனால் அவர் சொல்கிறாரு நான் என்னுடைய புரிதலுக்கு முன் எழுதிய நூல், ஞானத்திற்கு முன் எழுதிய நூல் அப்படிங்கிறாரு. அந்த நூலுக்கு அப்புறம்தான் அனுஷ்டான ஆன்மீகம்னு ஒரு நூல் எழுதினார். நான் ஐயாவை ஃபஸ்ட்டு சந்திக்கும்போது அவருடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகரிக்கும். மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம வரக்கூடிய உணர்வுகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது தாமாக இயங்க விட்டுறணும், அதுதான் சுதந்திரம், இதை தான் சொல்லிட்டு இருப்பாரு. தவிர நான் அதுக்கு முன்னாடி நான் போன ஆன்மீகத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம், ஆன்மா, பஞ்சபூதம், உயிராற்றல் இப்படிலாம் கேட்டுட்டு ஏடா ஐயா இவ்வளோ தான் தெரியுமா, வேறு எதுவும் தெரியாதாட்டுறதுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஐயாவுடைய அனுஷ்டான ஆன்மீகம்ங்கிற நூலை படித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது. அவ்வளோ ஒரு விளக்கங்கள் அந்த நூல் தான். இப்போ என்ன பண்ணிட்டோம், இரண்டு நூலாக பிரிச்சிட்டோம். ஒன்று நீயே மெய்ப்பொருள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது, இன்னொன்று தியானம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. இந்த ரெண்டுமே மிக முக்கியமான நூல்கள். இதுவும் ஐயா வந்து என்னுடைய என்லைட்மெண்ட்டுக்கு முன்னாடி எழுதின நூல்ங்கிறாரு. ஆனால் இதை நாம் வந்து அது யாருக்கு வேணுமோ படிக்கிட்டும் வரும். ஆனால் இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், தியானத்தெல்லாம் ஐயா சொல்லித்தராங்க. நம்மளாம் எத்தனையோ தியானங்கள் பண்ணியிருப்போம். அந்த தியானங்கள் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும், கஷ்டப்பட்டு ஆகினியில் இருப்போம், துரியத்தில் இருப்போம், துரியாதத்தில் இருப்போம், ஏதேதோ பயிற்சிகள்லாம் பண்ணுவோம். ஐயா கொடுக்கக்கூடிய மூன்று வகையான தியானங்கள் வந்து பார்த்திங்கன்னா சடனாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த எனர்ஜியை. அதை வந்து இந்த தியானங்கிற நூலில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் படிங்க. இந்த மூன்று வகையான தியானங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வரூப தியானம், ரெண்டாவது விகற்ப நிர்விகற்ப தியானம், விகற்ப தியானம் அப்படின்னு. அந்த நிர்விகற்ப தியானம் விகற்ப தியானத்தினுடைய தலைப்பை இப்போ மாற்றிருக்காங்க ஐயா. அமிர்த தியானம், இறைநிலை தியானம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதனால் இந்த மூன்று வகையான தியானங்களை இன்றைக்கி நம்ம எப்படியோ கற்றுக்கலாம், ஈவினிங்குள்ளார கற்றுக்கலாம். இது கூட ஒரு மூச்சு பயிற்சி ஐயா சொல்லித்தராங்க. இதை வாசி யோகம்னு சொல்லலாம், அல்லது இந்த இன்னொன்று சொல்லுவாங்களே பிராணாயாமம்னு சொல்லலாம், எப்படி வேணால் பேர் கொடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பயங்கரமாக மேன்மைப்படுத்துது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து காலையில் ஒரு கால் மணி நேரம் பண்ணால் போதும், ஈவினிங் ஒரு கால் மணி நேரம் பண்ணால் போதும். ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணனா ஒரு 10 நிமிஷத்தில் ஆரம்பிங்க, அப்புறம் கால் மணி நேரம் போங்க, அதிகபட்சம் அரை மணி நேரம் பண்ணுங்கள், அதுக்கு மேலே தேவையில்ல, பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? இந்த ஒரு பயிற்சி நம்முடைய இம்யூனிட்டி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்முடைய உயிராற்றலினுடைய நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல இன்க்ரீஸ் பண்ணுது. இது ப்ராக்டிக்கலாக 10 வருஷத்துக்கு ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் சளி தொந்தரவு இருக்கும்போது சொல்லிக் கொடுத்தாரு, இதை நீங்கள் பண்ணுங்கள் சளி சரியாகுன்னாரு. சரி, இருமல் சளியெல்லாம் சரியாகிறதுக்காக பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டு ஐயாவும் விட்டார். சரி, சளிக்கு மட்டும் தான் அந்த பயிற்சி நினச்சி விட்டார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்தில் கால் வலி வந்து ட்ரெக்கிங் போனவர் ட்ரெக்கிங் போக முடியலன்னு வாக்கிங் போனார். அப்புறம் வந்து வாக்கிங்கும் போக முடிய அளவு கால் வலி வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த ஹாலில் மட்டும் ரவுண்டாக 8 மாதிரி நடக்கிறது, வேற மாதிரி நடக்கிறது பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் இதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் கூட பார்த்தோம். அப்புறம் கடைசி அப்போ தான் ஞாபகம் வருது, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுமே அதையே விட்டோம், சரி செஞ்சு பார்க்கலான்ட்டு எகைன் ஐயா வந்து அந்த மூச்சு பயிற்சி பண்ணார். இந்த அறைக்குள்ளரே நடந்த நடை வந்து இந்த பவனை சுற்றி வந்தார், ஆசிரமத்தை சுற்றி வந்தார். அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண பண்ண இப்போ என்ன பண்ணிட்டார், ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள், 75 வயதில் ஐயாவால் வந்து ட்ரெக்கிங் போக முடியுது,
எங்கே இருந்தாலுமே வாக்கிங் ட்ரெக்கிங் எல்லாமே போகிறாரு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார். இப்போ எந்த மாத்திரையும் எதையுமே சாப்பிட்றது கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறார். சரி, இது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்கன்ட்டார். அதனால் இந்த மூச்சு பயிற்சி நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த மூச்சு பயிற்சி மட்டும் நம்ம சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆயிருக்கணும், வயிற்றில் உணவு ஜீரணம் ஆயிருக்கணும். ஸோ அதனால் வந்து இப்போ தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்போம். இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா காலையிலே வச்சுக்கலாம். இன்றைக்கி மதியம் கூட நம்ம முடிச்சுட்டு நம்ம மதியம் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு 3:30 வந்துட்டோம்னு வச்சிங்களேன், ஏன்னா இருக்கிறது இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது, எதையும் கற்றுக்காமல் நம்ம போயக்கூடாது இல்லையா. அதனால் 3:30 வந்துட்டோம் அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சியும் தியானத்தையும் 3:30 வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு 3:30 to 4:30 முடிச்சுட்டு 4:30 வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம வெளியில் செயல்படுறதுக்கு இன்னும் எப்படி நம்ம வாழை திறமையாக செயல்பட முடியுங்கிறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுக்குவோம், எப்படி பண்ணுறதுன்ட்டு. 5:00 வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் 5:00 to 5:15 நம்ம வாக்கிங் போகலாம் ஐயா கூட, ஓகேங்களா? அதை பண்ணிவிடுவோம். இன்னொரு விஷயம், நாளைக்கெல்லாம் நம்மளாம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், நாளைக்கு ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஐயா கூட. நாம் 2011 தான் ஃபஸ்ட்டு கேம்ப் நடத்தினோம். இந்த கேம்ப் நடத்தும்போது இங்கே தான் நடத்தினோம், சேலத்தில் நம்ம நடத்தினோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கே கிடையாது, நம்ம சமையல் சாப்பிட்றோம்ல அதுதான் அந்த ஒரு இடம் தான் இருந்தது. எவ்வளோ பேர் அங்கே தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 70 பேர் தங்கினாங்க. அந்த குரூப் எப்படி நடத்தினோன்னா, ஐயா சொல்லிட்டார் 5 நாள் கேம்ப் வச்சிடலாம். இது ஏன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு சத்சங்கம்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் ஐயா டாக் கொடுப்பாரு. அந்த 1 ஹவர் டாக்ல ஒரு புது விஷயமா இருக்கு, யாரும் இப்படி சொல்லலையேன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணோம், வீட்டுக்கு போகணும்னா அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஏதோ எத்தனையோ மார்க்கத்தில் இது ஒரு மார்க்கம், பட் இது எந்த அளவுக்கு தெரிய சரியாக வருதுன்னு தெரியலன்னு போயிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்க வேணாம், நம்ம வந்து ஒரு 5 நாள் தங்கி அவங்க இந்த இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃபுக்கு டோட்டலாக வந்து அவங்களுக்கு இந்த பர்மனெண்ட்டாக அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அப்படின்ட்டு ஐயா சொன்னால 5 நாள் வச்சோம். அந்த 5 நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ்லாம் கிடையாது, யார் என்ன டொனேட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், எப்போ வேணால் வாங்க எப்போ வேணால் போகலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 40 பேர் வருவாங்க, ஒரு 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க அவங்க கிளம்பிடுவாங்க, 3வது நாள் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க 2 நாள் இருப்பாங்க போவாங்க. அந்த மாதிரி கேம்ப் நடத்துகிறோம், டெய்லி ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசிகிட்டே இருப்போம், அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம், மைண்டை பற்றி. அந்த கேம்ப் நடத்தும்போது ஒரு 5-6 லேடிஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தங்கவேல் சர்க்கார் இல்லைங்க ஒருத்தர், இந்த கார்டன் பார்த்துக்கிறவர் தங்கவேல் ஒருத்தருப்பார் பக்கத்து தோட்டத்துக்காரர், அவர் வீட்டில் அவங்க தங்கிட்டாங்க, லேடிஸ்லாம் அங்கே தங்கிட்டாங்க. ஐயா வந்து சமையல் கட்டுக்கு பக்கத்தில் புக்ஸ்லாம் வச்சுருக்கிறோம், அங்கே தங்கிட்டார். அப்போ தேனி சுவாமின்னு ஐயாவுடைய குருநாதர் கோடாங்கிப்பட்டி தேனி மாவட்டம், அவரும் வந்திருந்தார், அவரும் அங்கே தங்கிட்டார். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நடையில் இந்த சாப்பிட்டோம்ல ஒரு டைனிங் டேபிளெலாம் போட்டுருமில்ல அங்கே, நான் சுற்றி ஸ்க்ரீன் கட்டிட்டு இங்கே தான் கீழே பெட்டு போட்டு படுத்துட்டாங்க. 70 பேருமே எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அது நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு தடவையாக கேம்ப் நடத்த ஆரம்பித்து நிறைய இடத்துல ஒவ்வொரு ஊருக்கும் போய் கேம்ப் நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து ஆழியாறு அருவி திருக்கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி, பொள்ளாச்சியிலேருந்து ஆழியாறில் போகிற 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு கேம்ப் வச்சுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சிட்டோம் ஐயா சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக மற்றவங்களுக்கு புரியாது, அவங்க வந்து ஒரு ஜேகேவை ரொம்ப தேடி இருக்கணும், ஜேகே மூலமாக தேடி இருக்கணும், ஓசோ ரொம்ப கரைச்சி குடிச்சிருக்கணும், அல்லது ரமணர்களை ரொம்ப தீவிரமாக போயிருக்கணும், இவங்களுக்கு தான் புரியும்னு நினச்சிட்டு என்ன பண்ணோம், அந்த மாதிரி அன்பர்களுக்காக இன்வைட் பண்ணி வாங்க, ஒரு ஞானத்தை வந்து ஐயா வந்து எளிமையாக கொடுக்குறாங்க வாங்கினவங்களாம் இன்வைட் பண்ணோம். ஒரு 60-70 பேர் வந்திருந்தாங்க. அந்த ஹால் எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான அகலமான ஹால் கிடையாது, ஒரு 16 அடி நீளம், பார்த்தீங்கன்னா ஒரு 80 அடி ஒரு அது அந்த ஹாலுக்கு என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா 3 வாசகால் இருக்கும், ஸ்பீக்கர் உள்ளே வைக்க முடியல எங்களால். ஸ்பீக்கர் என்ன பண்ணுறோம், அந்த வாசப்படிக்கு வெளியே வச்சிட்டோம். ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருங்கிறவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு வயசானவர், 60 வயசு இருக்கும். அவர் என்னென்னா அவர் ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ண நல்லா தெரியும், படிப்பறிவு இல்லாதவர், அவர் வந்து ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கார். ஐயா வகுப்புள்ள எடுக்கிறாங்க, நாங்கள்லாம் கலந்துக்கிறோம். ஐயா வந்து வேதத்திலிருந்து விளக்கம் கொடுக்குறாங்க, எப்படி வந்து மனசு வந்து சரணாகதி ஆகணும், நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத சொல்லிகிட்ருக்காங்க.
இவங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. யார் வந்தவங்களும் நிறையா படித்ததுனால நிறைய கேள்வி கேட்டுருக்காங்க. மூணு நாள் முடியுது. மூன்றாம் நாள் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு வெளியே உட்காந்துருக்குறோம். முடிச்சோடனே கேள்வி கேட்குறதுக்கு நிறைய நோட்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. இந்த கேள்வி என்ன ஐயாட கேட்கணும், எனக்கு அது புரியல. ஏன்னா ஓசோ அப்படி சொல்லியிருக்காரு, ஜேகே அப்படி சொல்லியிருக்காரு, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்காரு, அதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன, நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் சொன்ன பார்த்தீங்களா, 60 வயசு ஏன்டா வந்தார் ஐயா, இன்னைக்கு கேம் முடியுதானார். ஆமாங்க, என்ன மனசு கஷ்டமாக இருக்குதுங்க, என்ன இன்னும் ரெண்டு நாள் வைக்கக்கூடாதா அப்படின்னாரு. ஏங்க இல்லைலாம் பிரியறதுக்கு மைண்டே ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு, ஐயா வகுப்பில் கலந்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இந்நேரம் நான் இங்கே வரலனா எங்கேயாவது போய் சாராயத்தை குடிச்சிட்டு எங்கேயாவது உளுந்து கிடப்பேன், மனசோடு போராடிட்டு குடும்ப பிரச்சனை புலம்பிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒன்றுமே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த மூணு நாளில் பெரிய மாற்றம் எனக்குள்ளார ஆயிருக்கு. நீங்கள் என்னங்க இன்றைக்கி முடிக்கிறீங்களே அப்படின்னாரு. அப்படியா? ஆனால் எனக்கு சந்தேகம் ஒன்று விட்டு இருந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னாரு. என்ன உங்கள் சந்தேகம்? இல்லை வந்தவங்கெல்லாம் நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க. ஆமாம், ஆனால் ஏங்க இப்போ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாரு. பார்த்தேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு? எனக்கு நல்லா புரிஞ்சிச்சே. என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க? இல்லை வந்தவொடனே சொல்லிட்டாரு, மனசை சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், செயல் தான் நம்ம கையில் இருந்து ஐயா சொல்லிட்டார். இதை மட்டுமே தான் ஐயா ஆரம்பித்தாப்பிட்டிருந்து முடிக்கிறவங்க இதை மட்டுமே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இவங்களே இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே ஏங்க அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இல்லை அவங்களாம் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க, அந்த கற்றுக்கிட்டதுலேருந்து அவங்க விடு பண்ணணும்னா அவளை கேள்வி கேட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஐயா போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி சொல்கிறாருங்கன்னு. அப்படியா? அவர் நம்ம புக்கு எதாக இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னாரு. அவர் வந்து கேட்டோன்னா, இல்லை எனக்கு படிக்க தெரியாதுங்க, சிடி இருந்தால் கொடுங்க, நான் என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுறேன். நான் எனக்கு இன்னுமே எந்த வேலையும் இல்லைங்க, நான் பாட்டு என் வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த புலம்புலுமே எனக்கு கிடையாது, யார் எப்படி இருக்காங்களோ அப்படி ஏற்றுக்கிட்டு என்னால் என்ன முடியும் நான் செய்ய போகிறேன். இனிமேட்டு எங்கள் வீட்லேயே அவங்க எப்படி இருக்காங்களோ சரி, அவங்க இருக்கிற எல்லாமே அவங்க ஏற்றுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் நான் பார்க்க போகிறேன். எனக்கு புலம்பல்னு முடிஞ்சு போச்சுங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு பாமரன் படிப்பறிவு இல்லாதவருக்கு கூட அதை புரியளவு தான் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயந்தான் அது. நம்ம அது கேள்வி வந்தால் கேட்டுதான் ஆகணும். ஆனால் உண்மையில் இது ரொம்ப ரொம்ப எளிமையான நம்முடைய இயற்கையான விஷயம் அது, அதை புரிஞ்சுக்கணும் நாம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ண மடத்தில் வந்து அங்கே கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே வந்து ஒரு மூணு நாள் கேம்ப் வச்சுருந்தோம். அந்த கேம்பில் வந்த புதுசில் ஒரு வேலையும் இல்லையா, எது பண்ணாலும் வேஸ்ட்டான் மைண்டுக்கு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க. சரி நாம் வந்து அவங்க ஏன்னா எத்தனையோ இடத்துக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க. நான் பரவாயில்ல, நீங்கள் மூணு நாள் கற்றுக்குங்க, புரிஞ்சுக்கிங்க, அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துங்க, ஐயா சொல்கிறது அப்படியே எடுத்துக்கங்கிறதுல நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசிகிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு போகும்போது ஃபீட்பேக் வாங்குவோம், நாளைக்கு எல்லோரும் நம்மளாம ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதில் அவங்க சொன்ன ஃபீட்பேக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எல்லா கேம்ப்லேயுமே அந்த ஃபீட்பேக் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன். அவர் சொன்ன ஃபீட்பேக்கை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா நான் இந்த ஞான முகாமுக்கு வரத்துக்கு முன்னாடி எத்தனையோ ஆன்மீக கேம்புகள்லாம் கலந்துருக்கிறேன், நிறைய கேம்பில் கலந்துருக்கேன். எல்லா கேம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க, மூச்சு பேச சொல்லி கொடுப்பாங்க, தியானம் சொல்லிக் கொடுப்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன், காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த தியானம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த குளிச்சுட்டு இந்த தியானம்லாம் பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன், பக்காவாக பண்ணுவேன். அடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகும், சரி அப்படின்னு அதுக்கு கில்ட் ஆகிட்டு அடுத்த இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பாதி நாள் பண்ண மாட்டேன், பாதி நாள் தான் பண்ணுவேன். அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாள் தான் அந்த பயிற்சியெலாம் பண்ணுவேன், மீதி நாள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது, குடும்ப பிரச்சனை வெளி வேலை எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறந்தே போயிடும். கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த நிலைமைக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி மறுபடியும் கேம்ப் போகணும், நம்ம கற்றுக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துடுவேன். ஆனால் இந்த ஞான முகாமிலிருந்து நான் போகும்போது தான் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய பரீட்சையில் கடைசி பரீட்சையை எழுதிட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி போவான், இந்த மஞ்சப்பையை சொல்லிட்டு அடிப்பான், அது மூளையில் போய் எங்கேயோ விழுவோம்.
அது மாதிரி எந்த ஒரு ஹோம் ஒர்க்குமே நீங்கள் எனக்கு கொடுக்கல. நான் போகிறது எப்படி போகிறேன் நான் ஃபுல் ரிலாக்ஸாக எதையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன் நான். எல்லா ஹோம் ஒர்க்குமே எனக்கு கிடையவே கிடையாது. மனசுக்குன்னு எந்த ஹோம் ஒர்க்கும் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் போய் என் வாழ்க்கையே வாழ போகிறேன். புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்கிட்டாச்சு, இந்த மாதிரி போகிறேன்னு சொன்னது வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தது. நான் எதிர்பார்க்குறதும் நான்கிறது ஸ்ரீ பகவத்மிஷன் எழுதி எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனசுக்குன்னு இதுவரையில் என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணிங்களோ, என்னென்ன பயிற்சி பண்ணிங்களோ எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு, அது இறைவன் கையில் இருக்கக்கூடிய மனம், எது வந்தாலும் அது நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது. நம்ம அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறதுக்கு புறம் நோக்கி வந்துடணும், எந்த ஹோம் ஒர்க்கும் கிடையாது அப்படிங்கிறதான் அவர் சொன்ன அந்த ஃபீட்பேக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்துடணும். வந்துட்டு நம்ம வாழ்க்கையை முழுசாக வாழ ஆரம்பிக்கணும். உண்மையில் சொல்லணும்னா, பல ஆண்டுகள் தேர்ந்தவங்களுக்கு தான் இதனுடைய அருமை என்னன்னு தெரியும். நாம் வந்து ஐயா வந்து இவ்வளோ எளிமையாக கொடுத்துட்டு, ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னா, எதுவுமே சொல்லாதவர் மாதிரி அவர் ஒரு சாதாரணமாக இருந்துகிட்ருக்கார். எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி அவர் 40 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அடைஞ்சதை நமக்கு எளிமையாக கொடுத்துட்டு அவரும் ரொம்ப எளிமையாக இருக்கார். அவர் எளிமையை பற்றி சொல்லணும்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். புவியரசுங்கிறவர் உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? புவியரசு, கவிஞர் புவியரசுன்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஆமாம், அவர் பேர் வந்து ஜெகநாதன், அது வெளியே தெரியாது. புனைப்பெயர் வந்து புவியரசுங்கிறவர். எத்தனையோ ஓசோ நூல்கள் வந்து மொழிபெயர்த்தவர். அவர் கோயம்புத்தூர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் மிருதாத்னு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சூப்பரான புக் இருக்குது. அந்த நூலை வந்து மொழிமாற்றம் செய்தவர், மிருதாத்தின் புத்தகம் சொல்லி மொழிமாற்றம் பண்ணவர். அவர் ஐயாவை சந்தித்து ஐயா நூல்லாம் படிச்சுட்டு ஐயா கூட பழகிட்டு, ஐயாவையும் ஐயா அவர் வீட்டுக்கெலாம் போயிருக்காங்க, எல்லாம் பழகிட்டு அவர் சொல்கிறாரு, ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமை அப்படிங்கிறார். ஐயாவோட எளிமையை வந்து சகிச்சிக்கவே முடியல. ஒரு மாபெரும் விஷயத்தை இவ்வளோ எளிமையாக கொடுத்துட்டு இவர் எதுவுமே பண்ணாத ஒரு மாதிரி இவர் ரொம்ப எளிமையாக இருக்கார். நீங்கள் யாரும் அவர் எளிமையை பார்த்து அவரை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தை நம்ம அனைவருக்குமே பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆனைக்கட்டில் ஒரு கேம்ப் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஐயாட்ட கேள்வி கேட்க நிறைய பேர் வந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட சமயம், புரிஞ்சுக்கிட்டு ஒரு இவ்வளோ எளிமையாக இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சமயம் ஐயாக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயா எப்பயுமே பேசுனா பார்த்தீங்கன்னா நிதானமாக நிறுத்தி அதில் ஒரு நிதானம் எப்போ இருந்துட்டுவோம். நாம் என்ன பண்ணுறோம், ஐயா சொல்லங்காட்டி நாம் சொல்கிறோம் பதில், இது என்னென்னா அப்படிங்கிறோம். ஐயா சைலண்ட்டாக இருக்கிறாரு, பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குரு பேசும்போது இடைமறித்து ஒரு சீடன் பேசுனா அப்படின்னா இங்கே தான் இருக்க முடியும், வேற எங்கேயும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னாங்க. ஏன்னா ஐயாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இடமளித்தல் தான் ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. உண்மையில் வந்து அன்புன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம ஒருத்தவங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வேண்டியது கொடுக்கறது அன்பு கிடையாது. மற்றவர்களுக்கு இடமளித்தல், அதாவது சுதந்திரம் கொடுக்கணும், அவங்க செயல்பட சுதந்திரம் கொடுக்கணும், அதுதான் உண்மையான அன்பு. இறைவனுக்கே சுதந்திரன்னு ஒரு பேர் இருக்குது. நம்மளை சுதந்திரமாக செயல்பட வைக்கிறது தான் இறைவனுடைய வேலையே. நம்ம சுதந்திரமாக செய்யும்போது நல்ல விஷயத்தை செய்யணும், அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மா. ஸோ சுதந்திரன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது இறைவனை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ வந்து இறைவனுடைய பெருங்கருணை அப்படிங்கிற மாதிரி ஐயாவும் பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படுவதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர். எத்தனையோ தடவை ஐயாவை பார்க்க வருவாங்க, நாங்கள் வந்து என்ன வேணும் சாப்பிட்றாங்களா லஞ்ச் வேணும் பார்த்துட்டு இருப்போம். வந்தவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, ஐயா பதில் சொல்லங்காட்டியும் நான் சொல்கிறது சரியானு பாருங்கன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஐயா சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். அப்புறம் மறுபடியும் அவங்களே பேசிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு வரங்கன்னு போயிடுவாங்க. நாங்கள் ஐயா என்னங்கய்யா வந்தாங்க அவங்களே பேசுனாங்க போயிட்டாங்க நமக்கு வாய்ப்பே தெரில பார்த்தீங்களா அப்படிம்பார் ஐயா. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிம்பார். அது மாதிரி வந்து நமக்கு இடமளிக்கக்கூடியவர் வந்து ஐயா. அவர் எளிமையினுடைய சிகரமாக இருந்துக்கிட்டு நமக்கு அவ்வளோ தூரம். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில்
வேதாத்ரி மகரிஷியின் பால் ரொம்ப ஈடுபாடோடு அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லா தியானங்களும் பண்ணிவிட்டு அங்கே இருக்கும்போது எனக்கு மகரிஷியினுடைய பாடல்கள்லாம் அத்துப்படி. எங்கே சொன்னாலும் அதை பற்றி நம்ம விளக்கம் கொடுத்துட்ருப்போம். ஐயாவை சந்தித்தப்பையும் அப்படி தான். நான் என்ன பண்ண, ஐயா மகரிஷி இது மாதிரிலாம் பாடல் பாடியிருக்காருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, மகரிஷியுடைய எல்லாம் உள்ள தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கம் வர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் தெளிவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல், அப்போ இறை வணக்கம் குரு வணக்கம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு மகரிஷி சொல்லியிருக்காருங்க. ஏமா ஐயா சைலண்ட்டாகவே இருப்பார், அப்படி சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துருப்பார். அப்புறம் பொறுமையாக இருந்துட்டு கடைசியாக வந்து நம்மெல்லாம் இருக்கிற சரக்கெல்லாம் வெளியே கொட்டின விட்டி, ஐயா நீங்கள் என்ன ஐயா சொல்கிறீங்கன்னு அப்போ தான் உட்காருவோம். அப்போ தான் அவருடைய கருத்தை அவங்க சொல்ல ஆரம்பிப்பார். இப்படியே போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ சும்மா இருக்கணுங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், மனசில் சும்மா இருக்கணும் அவ்வளோதானே ஐயா? ஆமாம், நல்லா புரிஞ்சிச்சிங்கய்யா. நான் இதை வந்து எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு லீவ் நாளாக பார்த்து, ஆஃபீஸில் லீவ் கவர்மெண்ட் ஹாலிடேவை பார்த்து வீட்டில் உட்காந்துட்டேன். சும்மா இருக்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்துடலாம். நாம் சும்மா இருக்கிறதுனா என்ன நினைக்கிறோம், எந்த எண்ணமும் வராமல் மைண்டு சும்மா இருக்கணும். ஸோ நமக்கு எந்த எண்ணமும் வரக்கூடாது, நாம் வந்து எண்ணமே இல்லாமல் எம்டியாக சும்மா உட்காந்துருக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டேன். அப்போ தான் நிறைய தாட் வருது, ஏன்னா இந்த எண்ணம் வரக்கூடாது. விழி இன்னொரு சொல்லிட்டாங்க, விழிப்புணர்வோடு சும்மா இருங்க, எண்ணத்தில் விழிப்பாக சும்மா இருக்கணும். ஏன்னா எந்த எண்ணம் வராமல் சும்மா இருக்கணும், நானும் வரவே கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறனோ அன்னைக்கு தான் ஹெவியான தாட் ப்ராசஸ், ஹெவி தாட் வருது எனக்கு. ஏன்னா நம்ம இப்படி ஒன்றுமே முடியலேன்ட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஐயா போய் பார்க்குறேன். ஐயா இருக்கிறதும் ரெண்டு வீடு தள்ளி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்மளது இருக்குது, ஐயா அங்கே இருக்கார், அங்கே போகிறேன் நான். ஐயா இன்னைக்கு லீவு நாள், காலையிலேருந்து நான் சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், முடியவே இல்லை. ஆ நீங்கள் சும்மா இருங்கிறீங்க, இது சாத்தியமே இல்லைங்கய்யா. எப்படி சாத்தியம் சொல்லுங்கள், நான் காலையிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணிட்டாங்கிறேன். ஐயா சிரித்தார், முயற்சி பண்ணி சும்மா இருந்தீங்களான்னு கேட்டார். ஐயா என்ன ஐயா சொல்கிறீங்க, சும்மா இருக்கிறது எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு, ட்ரை பண்ணி எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு, முயற்சி பண்ணால் யாராலையும் சும்மா இருக்க முடியுமா, முயற்சியை கைவிட்டாதே சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க, இல்லைங்க எனக்கு அப்பயும் தாட் வந்துட்டு தானே இங்கே இருக்குது அப்படின்னு. தாட்டு வந்துட்டு போட்டோம், நீங்கள் சும்மா இருங்கன்னாரு. ஐயா என்ன சொல்ல வரீங்கன்னு, இல்லை தாட்டு என்ன வேணால் வரட்டும், அது வந்தால் வந்துட்டு போட்டும் சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருங்கன்னாரு. ஓ நாம் தாட்டே வராமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு நினச்சோம், ஆனால் உண்மையில் சும்மா இருக்கிறதுனா என்னென்னா அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது, மனசு சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறது அல்ல. மனசு எப்படி வேணாலும் வரட்டுன்னு சொல்லிட்டு மனசுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அந்த வினாடி தான் எனக்கு இந்த புரிதலுங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த விஷயத்தில் ஏற்பட்ட அந்த புரிதலுங்கிறது அந்த கணம் தான். அப்போ தான் அப்போ வேலையே இல்லையே, எனக்கு ஒரு வேலையும் உனக்கு உள்ளே கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாமாங்க, மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம மனசை வடிவமைச்சிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்படி ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று டோட்டல் ஃப்ரீ ஆகிடுச்சு. அன்னைக்கு எனக்கு டோட்டல் வெயிட்லெஸ் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகி அந்த புரிந்த கணம்ங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த உறக்கம், 3 மணிக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் வெளிப்பட்டுச்சு எனக்கு. அப்புறம் அந்த வெளிப்பட்டது ஐயாகிட்டே கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பல பரிணாமங்களில் அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு விஷயம், ஐயாவுடைய புக்கெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 26 புக்கு, சாரி தமிழில் இங்கிலீஷில் ஒரு 8 புக்கு இருக்குது. இதெல்லாம் எழுதிட்டார், இதெல்லாம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் எழுதி முடித்தார். டோட்டலாக எழுதி முடித்தோடனே என்ன மாதிரி ஒரு மேகசின் கொண்டு வரலான்னாரு. எப்படிங்க யானே இது வந்து, இல்லை பகவத் பாதைன்னு ஒரு மேகசின் நம்ம ஒரு டைட்டில் வச்சுட்டு நம்ம வெறும் புக்கு மட்டும் படித்தாங்கன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க, தொடர்பு அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு இந்த புரிதலை வந்து கொடுக்கறதுக்கு மேகசின் ரெடி பண்ணலான்னாரு. சரிங்கய்யா பண்ணலாம், நாங்கள் தொழில் இருக்கிறவங்க, மாதம் மாதம் என்னால் ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க யானே. அப்போ சொன்னார், நீங்கள் மாதம் மாதம் ரெடி பண்ணி ஏன் நினைக்கிறீங்க, இந்த மாதம் ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான், அடுத்த மாதம் உங்களுக்கு தெரியாது, இந்த மாதத்தை மட்டும் நீ செய்யுங்க, அடுத்த மாதம் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லைனாரு. அப்படின்னா பிரச்சனை இல்லைங்கய்யா, மாதம் மாதம் ஒரு கமிட்மெண்ட்டில் நான் மாட்டிக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஒரு மாதம் பண்ணுறதை பற்றி பண்ணலாங்கய்யா அப்படின்னு. சரி பண்ணுங்க என்னார்.
அப்புறம் பார்த்தா அந்த ஒரு மாதம் பண்ணோம், அடுத்த மாதத்தை பற்றி நினைக்கல. அப்புறம் அடுத்த மாதம் வந்துச்சு, அடுத்த மாதம் இந்த மாதம் பண்ணுவோம், அடுத்த மாதத்தை பற்றி நான் நினைக்கல. இப்படி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்குது. பகவத் பாதை 12 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. முதல் இதழில் ஐயா சொன்னார், இதை நீங்களே ஆசிரியராக இருந்து ரெடி பண்ணுங்களேன்னாரு. ஐயா நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் மேனில் இருக்கிறேன், பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், நாம் போய் தமிழில் எழுதுறதுங்கிறதெல்லாம் ஆகாதீங்க, அதெல்லாம் நம்ம எழுத்துலாம் அவ்வளோ வராதிங்கன்னு. இல்லை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் இதனுடைய ஆசிரியராக இருங்கன்னாரு. சரிங்க ஒரு உதவி அப்படின்னு என்ன சொல்லுங்கனாரு, நீங்கள் ஆசிரியர் பகுதியில் நீங்கள் எழுதி கொடுங்கயா, கீழே வேணால் பேர் வேணால் என் பேர் போட்டுக்கிறேங்கயாண்ணே, அவ்வளோதானே எழுதி கொடுத்துறேன்னாரு. ஃபஸ்ட்டு மேக்சினே காப்பி தான் ஐயா எழுதி கொடுத்துட்டாரு, கீழே வந்து பேரை போட்டாச்சு. ஆனால் இன்றைக்கி நான் நேற்று இரவு உட்காந்து நான் இந்த முதல் மேகசினில் என்ன எழுதணும்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா ஐயா எழுதி கொடுத்தது ஆச்சரியமாக இருக்குதுங்க. அப்போ வந்து நான் ஒரு 10-15 பேர் தாங்க இருக்கிறோம், வேறு யாருமே கிடையாது. நான், சரவணன், டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் கைலாசம் ஒருத்தர், இது இல்லாமல் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். அப்போ ஐயா எழுதுறாரு, இந்த பகவத் பாதை மாத இதழ் எதற்காக தொடங்கினோம் என்று தெரியவில்லை, ஆனால் மிகப்பெரிய பணிகளை செய்யப்போகிறது, பலாயிரக்கணக்கானோரை சென்றடையப் போகிறது. இது எவர் எவருடைய வீட்டிற்கு எவருடைய வரவேற்புக்கு செல்கிறதோ அது பூஜையறையாக மாறிவிடும். ஏன்னா இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டால் அந்த வீடே சுபிட்சமாயிடும். மகத்தான பணிகளை பல செய்யப்போகிறது, நல்லவற்றை வரவேற்று இந்த உலகம் முழுவதும் உயற்றும்னு எழுதியிருக்கார். எனக்கு அப்போ நான் படித்தேன், அப்போ படிச்சிருப்பேன், யோசனை பண்ணியிருப்பேன், 10 பேர்த்துக்கு தான் நமக்கு தெரியும் இது எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறோன்னு தெரியாமல் படிச்சு. இப்போ நேற்று இரவு அது படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு தீர்க்கதரிசியாக ஐயாவை நான் பார்க்குறேன். இந்த மேக்சின் ரெடி பண்ணிட்டோம், முத இதழில் ஐயாவுடைய ஆர்டிக்கல் என்ன தெரியுங்களா, உங்ககிட்ட இருக்க புக் இருக்கு இல்லைங்களா, எண்ணமும் சிந்தித்தலும் இருக்கிற அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான். அப்போ என்னென்னா, நினைவும் சிந்தனையும்ங்கிற தலைப்பில் அந்த ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். தாட் அண்ட் திங்கிங் கீழே இங்கிலீஷில் போட்டு போட்டிருக்கோம். இப்போ அதையும் படித்து பார்த்தேன். அதை என்ன பண்ணுறேன்னா, யாருக்கு அனுப்புறதுன்னு தெரில, 1500 காப்பி ரெடி பண்ணிட்டோம், யாருக்கு அனுப்புறதுன்னு தெரில. அப்போ தான் பார்த்தோம் நம்ம, சரி நமக்கு தெரிஞ்ச நம்ம தெரிஞ்செல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக அமைப்பில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், பொறுப்பாசிரியர்கள்லாம் தெரியும். அவங்க அட்ரஸ்லாம் போய் மன்றத்தில் வாங்கி எல்லா அட்ரஸையும் கலெக்ட் பண்ணி எல்லா மேகசினும் போஸ்ட் பண்ணியாச்சு. சிதம்பரத்துலேருந்து எனக்கு ஒரு கால் வருது, தம்பி எனக்கு ஒரு மேகசின் வந்திருக்குது, சரிங்க, நான் ஒரு பேராசிரியர், நான் இதை இந்த மேகசின் வந்து எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் இப்படி ஒரு மேகசின் கேட்கவும் இல்லை, இது யார் இது என்ன ஏதுன்னாரு. ஐயா நானாக தான் அமைச்சிருக்கிறேன், எனக்கு உங்களை தவிர யாருன்னு தெரியாது. ஒரு புதுமையாக நம்ம ஞானம் அடைதலை பற்றி ஸ்ரீ பகவத்யா வந்து ஒரு அணுகுமுறையில் கொடுத்துருக்காங்க, மைண்டை பற்றி இதை விட தெளிவாக கொடுக்குறவங்க யாரும் இல்லை, இதை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்கன்னே. தம்பி எனக்கு சரி நான் படித்து பார்த்துட்டு உங்க சொல்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு வச்சிட்டார். ஒரு 3-4 நாள் கழிச்சு கூப்பிட்டார், தம்பி மேகசின் படித்தேன், ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சிந்தனை நினைவும் சிந்தனையுங்கிற ஆர்டிக்கல்லையே டோட்டல் மைண்டு முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, அடுத்த மாதத்துக்கு என்ன ஆர்டிக்கல் போட போகிறீங்க, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே, வேலையை முடிச்சிட்டிங்களே, அடுத்த மாதத்துக்கு என்ன போட போகிறீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு நம்மளை வேறு ஆசிரியராக போட்டார், நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க, அவர் சொல்கிறது நியாயமாகவும் பட்டுச்சு, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, தாட் அண்ட் திங்கிங் சொன்னாவே முடிஞ்சு போச்சு. ஐயா உடனே ஓடுறேன், ஐயா ஒரு பேராசிரியர் அமிச்சு அவர் சொன்னாருங்கய்யா, அவர் இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லையா, அடுத்த ஆர்டிக்கல் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன ஆசிரியராக போட்டிங்க, அடுத்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதிட்டிங்களா அப்படிங்கிறேன், ஆ எழுதிட்டேன் அப்படிங்கிறாரு. எப்படிங்க முடிச்சிட்டிங்களே வேலையை முடிச்சிட்டிங்களேனே, ஐயா சொல்கிறாரு, உண்மை என்பது மையத்தில் இருக்குன்னா அதை 360 டிகிரியில் அணுகலாம், உண்மை ஒன்று தான், அதை 360 டிகிரியில் அணுகலாம். இந்த வகையில் அணுகிறது அந்த பேராசிரியருக்கு ஈஸியாக கிளிக் ஆகிருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறையில் வந்து கிளிக் ஆகும். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு உண்மை தான், அதை நம்ம எந்த கோணத்தில் வேணால் அணுகலாம், நம்ம அதை கொண்டு போனார். எனக்கு இது ஆச்சரியமாக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குதுன்னா அந்த ஓர் உண்மையை தான் வெவ்வேறு கோணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இந்த கண்டிப்பாக நீங்கள் மேகசின் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கிக்கிங்க.
நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா எவ்வரி டென்த்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக மேகசின் வந்துடும். நான் ரெடி பண்ண உடனே என்ன பண்ணுவேன்னா ஈச் அண்ட் எவரி ஒன்று இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி விட்ருவேன் நான் படிங்கன்னு. அதில் ஒரு ஐயாவுடைய ஆர்டிக்கிள் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐயாவுடைய ஆர்டிக்கிள் இருக்கும், ஒரு கேள்வி பதில் இருக்கும், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கான கேள்வி பதில் இருக்கும், ஒரு ஜென் கதை இருக்கும், ஆசிரியர் பகுதி இருக்கும், எப்பப்போ ப்ரோக்ராம் எங்கெங்கே நடக்குதுங்கிறது இருக்கும், மிஷனுடைய நிர்வாகம் எப்படி இருக்குதுங்கிறது இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டா கூட போதும், என்ன பண்ணுவோம் நம்ம பிடிஎஃப்ல அனுப்பிச்சுட்ருவோம். எல்லா புக்குமே பிடிஎஃப்லாக இருக்குது. மேகசின் தொடங்கிய மாதம் முதல் சென்ற மாதம் வரை இருக்கக்கூடிய எல்லா மேகசினுமே பிடிஎஃப்லாக இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு விற்காது, வருமானம் வராதுன்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வருமானம் வரலனாலும் பரவாயில்ல. இப்போ பிடி ஃபெயிலாக இருந்தால் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, மனசை புரிஞ்சிக்காமல் ரொம்ப வேதனையில் வருத்தப்பட்டுக்கிட்டு பிரச்சனையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, லண்டனில் இருக்காரு, என்ன பண்ணலாம், உடனே இந்த புக்கை இங்கேருந்து அனுப்பலாம். எனக்கு இதெல்லாம் யூடியூப் பார்த்துட்டு லண்டன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பகீரதன் சொல்லிட்டு ஒரு ஐயா, அவர் ஸ்ரீலங்காக்காரர், லண்டனில் இருக்கார், ஃபோன் பண்ணி இந்த புக்கெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாரு. சார் கொரியர் பண்ணனா கொரியர் செலவே எனக்கு வந்து 10,000 ரூபா ஆகுது, டோட்டல் புக்கு ஒரு 3,600 ரூபா, அது வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும், நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் படிங்கண்ணே. வாங்கிட்டார் பிடிஎஃப்ல எல்லாம் புக்கு அனுப்பிச்சாச்சு. இது என்ன காஸ்ட்டுன்னு கேட்டார். பிடிஎஃப்லுக்கெல்லாம் காசு இல்லைங்க, அது ஃப்ரீ தான், ஹார்ட் புக் வாங்கினா மட்டும்தான் காசு அப்படின்னு. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் எனக்கு வந்து 20,000 ரூபா அமைச்சிருந்தார். ஏன்னா 20,000 ரூபா அமைச்சிருக்காரு என்னங்கண்ணே, இல்லை நான் மேகசின்லாம் கூட டவுன்லோட் பண்ணி படித்தேன், அதில் ஃபவுண்டராக ஆகிறதுக்கு வந்து 20,000 ரூபா போட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு இதை பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் பண்ணது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தோட போன டிசம்பர் கேம்பில் வந்து இங்கே கலந்துக்கிட்டார். இங்கே கலந்துக்கிட்டு அவர் வேறு 4-5 ப்ரோக்ராமோடு வந்துட்டு இங்கே வந்துட்டு கேரளாலாம் போயிட்டு, கேரளா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இதெல்லாம் போயிட்டு இங்கேயும் வந்து ஞானமாமலை கலந்துட்டு போனார். போயிட்டு ஐபிசியா ஒரு சேனல், தமிழ் சேனல் வந்து இல்லை ஐபிசி ஒரு சேனல் வந்து லண்டன் ஸ்ரீலங்கா அமெரிக்காவில் இந்த சேனல் மெயினாக பார்க்குறாங்களாம். என்ன மாதிரி பாதித்தவங்க, லாக்டவுனில் பாதிப்படைஞ்சவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க, நீங்கள் ஐபிசி சேனலுக்கு நான் பணம் கட்டி அனுப்புகிறேன், நீங்கள் இன்டர்வியூ கொடுங்கன்னார். அதை ஒன்று பண்ணார், அங்கேருந்து பண்ணிவிட்டு அங்கே அனுப்பிச்சிட்டார். இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ அங்கேருந்து நிறைய கால் வருது, நம்ம யூடியூப் பார்க்குறாங்க. யூடியூப் பார்த்துட்டு ஒருத்தர் நான் இதிலேயே கிளியர் ஆகிட்டேன், ஆனால் உங்களை பார்க்க வரணும், நன்றி தெரிவிக்கிறதுக்காவது பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களே பல பேர் வந்து கிளியரானவங்க இருக்காங்க, நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு விசுவாசமாக ஐயாவை சந்திக்கணும்னு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஐயாவினுடைய உயர்வை, அவருடைய எளிமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவரை முழுமையாக, அவர்கிட்டருந்து நம்முடைய சந்தேகம்லாம் தெளிவடைஞ்சு நம்ம ஞானியாக செல்லணும். அகம்புறம் பார்ட் 2 பற்றி இப்போ ஐயா பேச போகிறாங்க. நான் என்னுடைய பகிர்தலை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் இப்போ அகம்புறம் பார்ட் 2லையும் நம்ம புரிஞ்சிக்கும் போது முழு மனம் உணர்மனத்தையும் புரிஞ்சுக்கலாம். எந்த வகையில் புரிஞ்சிட்டாலும் எதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், மனசில் எந்த வேலையும் இல்லைங்கிறத தான் புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம போகும்போது எப்படி போக போகிறோம், பள்ளிக்கூட மாணவனுடைய இறுதி எக்ஸாம் எழுதிட்டு பையன் தூக்கி எறியக்கூடிய மாணவன் மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட தான் வந்திருக்கிறோம், எதையும் எடுக்க வரல, விட வந்திருக்கிறோம். மனசை வந்து டோட்டலாக எப்படி வேணாலும் இருக்கலாம்னு விட தான் வந்திருக்கிறோம். அந்த விடுதலுக்கான புரிதல் தான், விடுதல் தான் விடுதலையே, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த புரிதல் தான் பெற வந்திருக்கிறோம். எனக்கு பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள், நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. இந்த நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம், ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து ஒரு வேற எங்கேயும் வந்து நினைக்காதீங்க, அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய புரிதலை புரிஞ்சிக்கிட்டு நம்ம எப்போனாலும் அடிக்கடி இங்கே வரலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு கேட்டுக்கொண்டு நம்ம ஐயாவுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஐயா வரட்டும், அகப்புறம் பார்ட் 2 நம்ம தெரிஞ்சுக்குவோம். முழுசாக உள்வாங்குங்க.